அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆறுமுகன் கோயிலில் பழம், பூவு, தழை இதெல்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த பழம், என்ன பழம், என்ன தழை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்தா தான் புரியும். இந்த மாதிரி அரிய வகை காட்சியெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே என்னென்ன கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னா வேறு எந்த இதுலேயும் பார்க்க முடியாது. இந்த அற்புதமான காட்சியெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் ஹெட்ஃபோன் இருந்தால் காதில் மாட்டிக்கின்னு, மொபைலை கையில் வச்சுக்கின்னு அழகாக நிதானமாக பொறுமையாக பாருங்கள். அங்கே என்னென்ன பழம் எதை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன், சொல்லி தான் ஆகணும். பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது அங்கே வேலை செஞ்ச வேலை ஆட்கள். ஏன்னா நம்ம பார்க்கணுன்றதுக்காக நம்மளுக்கும் பின்னாடி எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்கன்னா அந்த உழைப்பிற்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்னா நீங்கள் நிதானமாக பாருங்கள். உங்கள் மனசுக்கு கூட சந்தோஷம் 100% இருக்கும். இப்போது சாமிக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க, ஒரு ஆர்ச்சி மாதிரி. அது வந்து ரோஸ் கலர் இருக்கு, அது ரோஸ் கலர் பூவு கிடையாது. அந்த பழத்துக்கு பெயர் டிராகன் ஃப்ரூட்டு. இப்போது மேலே தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் டிராகன் ஃப்ரூட்டு, மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம், இது எல்லாம் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கீழே தொங்க விட்டுருக்குறாங்க பாருங்க. அங்கே தெரியுது பாருங்க, அதெல்லாம் மொத்தமும் மாதுளம் பழம், டிராகன் பழம், இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்க முடியாது. அந்த மயிலுக்கு பின்னாடி கொடி மரம் இருக்குல்ல, அந்த கொடி மரத்தில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஆடி மாதம்னாவே பேரிக்காவுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பேரிக்காவை தான் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு எலுமிச்ச மழை மாதிரி இருக்கும். அது இப்போது என் தலைக்கு மேலே தெரியுது பாருங்க, மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம், டிராகன் ஃப்ரூட்டு, கொய்யா பழம், எலுமிச்சை பழம், இதெல்லாம் எவ்வளோ அழகாக சீலிங்கில் அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு அழகான இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இப்போ தெரியுது பாருங்கள். சுற்றிலும் கொய்யா பழம், டிராகன் ஃப்ரூட்டு, இது சுற்றி இருக்கு பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள், மாதுளம் பழம், இதெல்லாம் மாதுளம் பழம். எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறதுக்கு இங்கே விருப்பப்பட்டேன், ஒரு கோயிலுக்கு போனால் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், அதாவது சக்தி வரணும். அந்த சக்தி வரணும்னா இந்த மாதிரி காய், பூ, பழத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளே ஒரு எனர்ஜி கண்டிப்பாக வரும். இந்த எனர்ஜி எங்கே கொண்டு வருவாங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் கொண்டு வருவாங்க, நம்மளை ஆனந்தப்படுத்துவாங்க, கண்டிப்பாக படுத்தே இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன் என்னென்னா, பெங்களூர் திகழ்பேட்டை தர்மராஜ சாமி கோயிலில் பச்சை ஓலை, இன்னும் ஓலை கோயிலுக்குள்ளாது நெஞ்சி தொங்க வச்சு அதுக்கு வெட்டி வேறு அரசையலை வேப்ப இலை எல்லாத்தையும் தொங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்க வேண்டியது அத்தனையும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காட்சியை நான் மேலே லிங்கில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அங்கே ஓம் இருக்க பாருங்க, அந்த ஓமில் இருக்கிறது ஓலை, அந்த ஓலை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க, டிராகன் ஃப்ரூட்டு. இந்த சுற்றி தெரியுது பாருங்க, டிராகன் ஃப்ரூட்டு, இதெல்லாம் ஓலை. இந்த ஓலையில எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கிறாங்க இங்கே தெரியுது பாருங்க, கிரீன் ஆப்பிள், பேரிக்காய், இத்தனையும் இருக்கு இங்கே தெரியுது பாருங்க. இதை ஸ்லோ மோஷனில் நிதானமாக பார்த்தா தான் புரியும். இதை சுற்றி இருக்கு பாருங்க, கிரீன் ஆப்பிள், கொய்யா பழம், பேரிக்காய், இத்தனையும் கொண்டு எவ்வளோ அழகாக வட்டமாக வடிவமைச்சு தொங்க விட்டுருக்குறாங்க பாருங்க. இந்த காட்சியெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ, அதனால் அது லைட் இல்லை. இங்கே இருக்கு பாருங்கள் டிராகன் ஃப்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த டைமண்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவன் கீழே குளிஞ்சின்னு இருக்கான்னு பார்க்குறீங்களா? மொபைலில் பார்க்குறோமா? இல்லைங்க, என்னுடைய கேமராவில் அங்கே மேலே சீலிங்கில் இருக்கிற அலங்காரமெல்லாம் என் மொபைலில் தெரியும். அது எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்க்கறதுக்காக தான் நான் மொபைலை காமிச்சுன்னு இருக்கேன். என்னை சுற்றி என் தலைக்கு மேலே எல்லாம் பாருங்கள், எவ்வளோ கவர் ஆகி எவ்வளோ வைடு ஆங்கிளில் சுற்றளவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனுடைய எவ்வளோ அழகாக
மீண்டும் அடுத்த இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.